எங்க விவசாய தோட்டத்துல நாட்டுக்கோழி சமையல் எப்படி செய்யறேன்னு பாருங்க. ஆத்திரங்கடா கிணத்துல ஊந்துற போற நீச்சல் கூட தெரியாது உனக்கு. சுள்ள ஆட்டுடா டேய், கை பத்திக்குதுடா, என்ன பண்றது? சரி சரி, அந்த காலுக்கு இத குடுங்கடா, காலுக்கு குடுங்கடா. பச்சை மிளகா, தக்காளி, வீட்டுல அரைச்ச சுத்தமான மிளகா தூள், இது எல்லாத்தையும் நம்ம மசாலாவா எடுத்துக்கிறோம். ஏய் அந்த செங்கல் எடுறா டேய், அது 2 ரூபாய் கொடுறா. ஆ போதும், 2 ரூபாயே போதும். அடுப்பு நல்லா எரிஞ்சிச்சு, இப்போ நம்ம மண்பானையை வைக்கிறோம், எண்ணெயை ஊத்துறோம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடிச்சு வச்ச பூண்டை கொட்டுறோம். அது உருகடா, அந்த கருவேப்பில உருகடா. கொஞ்ச நேரம் கலக்கணுன்னு இந்த தக்காளியை கொட்டின்னு இருக்கிறோம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும்னே, இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் கலாரி விடுறோம். இதோ கழுவி வச்சிருக்கிற நம்ம நாட்டுக்கோழியை கொட்டுறோம். ஒரு சிட்டிக்க மஞ்சாத்தூள், தேவைக்கேத்த கொஞ்சமான உப்பு, வீட்டில் அரைச்ச சுத்தமான மிளகாத்தூள், சீக்கிரம்டா, பாக்குறப்ப இத சாப்பிடணும் போல இருக்கடா, பசி வராடா. இரு, 2 நிமிஷம் ஆயிடு, ஏன் அவ்வளவு அவசரப்படுற? ஏய் இருடா, இப்பதான் உப்பு இருக்கு இல்லன்னே பாத்துட்டு இருக்கேன். சுவையான நாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு புடி தான். டேய் 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 ஏய், அது தொடாதடா, அது டேய் தொடாத இரு, வெயிட் பண்றா. பொட்டனல்ல எல்லாம் போடணும்ல. இதுதாங்க நாட்டுக்கோழியோட மகத்துவமே. இதை நீங்க மண்பானையில செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அதனோட சுவையே வேற லெவலா இருக்குங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.